ஹே கைஸ், விஷ்ணுவோட விமானம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விசித்திரமான கல் கட்டமைப்பை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். இது ஹம்பியில் இருக்கிற ஒரு மலையோட உச்சியில் இருக்குது. பார்த்ததுமே இது இந்த காலத்து ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்குது. இந்த பேரை தான் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் இதுக்கு வச்சுருக்காங்க. விஷ்ணுவோட விமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஷ்ணு பகவானோட பர்சனல் ஏர்ப்ளேன் இல்லைன்னா ஹெலிகாப்டர்னா அர்த்தம். நீங்களே பாருங்கள், இது ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 12 அடி உயரமும் சுமார் 14 அடி அகலமுமாக இருக்குது. ஆனால் இது ஒரே பாறையால் செய்யப்பட்டது இல்லை. இந்த பெரிய நடுப்பாறையை அதுக்கு அடியில் சில பல சின்ன கற்களை பயன்படுத்தி எப்படியோ நிற்க வச்சுருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிற பெரிய கல்லுக்கு மேலேயும் 2 பாறைகளை வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே தான் இதோட வித்தியாசமான விஷயமே இருக்குது. அதாவது இந்த கட்டமைப்பிலிருந்து ஏதாவது ஒரு பாறையை நீங்கள் வெளியெடுத்தால் கூட இந்த முழு விமானமும் கீழே நொறுங்கி விழுந்துடும். ஏன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது தமிழில் சொல்லணும்னா புவியீர்ப்பு மையம் இருக்கு இல்லையா, அது மாறிடும். இப்போ கேள்வி என்னென்னா, இது ஒரு இயற்கையாகவே உருவான கல்லமைப்பா இல்லை இதை பழங்காலத்தில் வேணும்னே உருவாக்குனாங்களா? பழங்கால ஸ்தபதிகள் விமானத்தோட மாடலாக இதை உருவாக்குனாங்க அப்படின்னு என்ன தான் உள்ளூர் மக்கள் சொன்னாலும் எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு இயற்கையான அமைப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது இயற்கையாக உருவானது இல்லை அப்படின்னு நிரூபிக்க பல ஆதாரங்கள் இங்கே இருக்குது. இதுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு வட்டத்தை செதுக்கியிருக்காங்க. அதோட சுற்றளவு முழுசும் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மேலே இருக்கிற பிளேட்ஸ் மாதிரி கோடுகள் இருக்குது. இதை நிச்சயமாக செதுக்கி தான் இருக்காங்க. இது இயற்கையாக நடந்தது இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே கல்லுங்களை இழுத்ததுக்கான அடையாளங்கள் கூட இருக்குது. இது இந்த பாறைகளை மேலே இழுத்து தான் அதை ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்றத தெளிவாக காட்டுது. இந்த மாதிரி கற்களை இழுத்த அடையாளங்கள் எல்லாம் இயற்கையான இடத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கல் விமானம் இயற்கையாக உருவானது இல்லைங்கிறத தெளிவாக நிரூபிக்க வேற ஒரு பெரிய ஆதாரம் கூட இங்கே இருக்குது. சில 100 அடி உயரத்தில் வேற ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு ஒன்று இருக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரியே தான் இருக்குது. ஒரே மலையில் அடுத்தடுத்து 2 கல் கட்டமைப்புகள், அதுவும் விமானங்கள் மாதிரி இப்படி இயற்கையாகவே உருவாகிறது சாத்தியமா என்ன? நிச்சயம் சாத்தியம் இல்லை. அப்படின்னா இந்த கட்டமைப்புகள் எல்லாம் இயற்கையாகவே உருவானது இல்லைன்னு நமக்கு தெரியுது. அதோட இதெல்லாம் நிஜமாகவே பழங்கால ஸ்தபதிகள் தான் கட்டியிருக்காங்கன்னும் தெரியுது. ஆனால் இப்படி ஒரு கட்டமைப்பை எப்படி எந்த வித அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணாமல் கட்ட முடிஞ்சுது? இது எல்லாமே கிரானைட் கற்களை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இது சுமார் 100 டன் எடை இருக்கும். நடுவில் இருக்கிற பெரிய பாறையை முதல்ல எப்படி தூக்கி கீழே இருக்கிற அந்த சின்ன பாறைங்க மேலே வச்சுருப்பாங்க, அதுவும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி எப்படி நிறுத்த முடிஞ்சுது? இன்றைக்கி கிரேன் மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை 1000கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி செஞ்சுருப்பாங்க? அதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் செஞ்சாங்க? முதல்ல ஏன் பழங்காலத்து ஸ்தபதிகள் பல டன் எடை உள்ள பெரிய பாறைகளை இந்த மலையோட உச்சிக்கு இழுத்துக்கிட்டு வரணும்? ஒரு கிளம்பு போகிற விமானம் மாதிரியான வடிவத்தில் இதை இந்த சரிவான மலை உச்சியில் பேலன்ஸ் பண்ணி ஏன் வைக்கணும்? ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி பழங்காலத்து இடமான மகாபலிபுரத்தில் ஒரு ரொம்பவும் வழுக்கிற சாய்வான இடத்துல பேலன்ஸ் பண்ணி தான் கிருஷ்ணாஸ் பட்டர்பால், அதாவது கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்தை கூட வச்சுருக்காங்க. இந்த அசாத்தியமான கல் கட்டமைப்புகள் எல்லாம் ஏன் கடவுள்களோட பேரில் இருக்குது? அதை சுற்றி எப்பவுமே ஏன் பழங்கால கோயில்களை நாம் பார்க்குறோம்? இந்த விஷ்ணுவோட விமானமும் கூட ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கோயிலோட மேல்புறத்தில் ஒரு கரடு முரடான பாதை இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஏரோடைனமிக்காக ஒரு ராக்கெட் மாதிரி கோபுரமும் வச்சுருக்காங்க.
இங்கே ஒரு பெரிய பாறை மேலே இன்னொரு கோபுரமும் கட்டியிருக்காங்க பாருங்கள். அதில் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா, இதை வெள்ளையாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இந்த பாறை வழியாக வெளியே வர்ற இந்த கோபுரங்களையும் விமானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது, இந்த எல்லா பழங்கால கோவில்கள்லேயும் கல் கட்டமைப்புகள்லேயும் ஏதோ ஒரு விதமான அட்வான்ஸ்டான இன்ஃபர்மேஷன் மறைஞ்சிருக்கு. ஆனால் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தான் நமக்கு தெரியல. உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். நான் பிரவீன் மோகன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் கிடைக்க பெல் பட்டன் அமுக்குங்க. ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்களேன். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய்.